வெங்கட்பிரபு கேட்டா நெஞ்சு வழி வந்துருப்போம். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விஜய். விஜய் 68 நடிக்கிறார். அப்படி இருந்தும் சினிமா ஒதுக்கிட்டு வருவாராங்கிறது தெரியல. ஏன்னா மலியோ படப்பிடிப்பை முடிச்சிட்ட பிறகு கூட அவர் வந்து வெளிநாட்டுக்கு போவாருங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் அவர் லண்டன்லாம் போகல. குமாரன்கிட்ட போய் நீங்கள் கமிட் ஆனீங்கன்னா அந்த படம் வந்து 3 மாதத்தில் முடிய வேண்டிய படம் 1 வருஷத்தில் முடியும். பட் வெங்கட்புரம்லாம் ரொம்ப கரெக்டாக படம் எடுக்கிறார். அது எந்த மாதிரி கதை கலந்து ஏதாவது ஐடியா இருக்கா சார்? கமர்ஷியல் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தம்பிக்கு என்று ஒரு மாதிரி ஒரு படம் வந்துச்சு. அமல் வந்து ஏற்கனவே விக்ரம் படத்துக்கு வந்து மலேசியா போயிருந்தேன். அவர் போன அந்த மீட்டிங் நடந்தது இல்லையா, அது ஒரு தியேட்டரில், தியேட்டர் ஃபுல்லாக வழிஞ்சு ரோடெல்லாம் கூட்டமா. பட் சிவகார்த்திகேயன் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணுமா, அப்போ நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. இப்போது புது புதுசாக லியோக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தனுஷும் வந்து அந்த படத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? கதைக்கு வந்து தனுஷை விட்டால் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருந்தால் கூட அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் வந்து தனுஷ் அதில் வந்தாருன்னா எவ்வளோ நேரம் வரப்போறாரு? முட்டையாக வரல அவர். தனுஷ் கொஞ்சம் முடி வளர்ந்த ஒரு முட்டை தலையோடு தான் வர்றாரு. இந்த படத்தில் செல்வராகவன் இருக்காரா? ஆ, இருக்காரு. ஒரு காலத்தில் அவங்க வந்து தொடர்ந்து ஹிட் அடித்த ஒரு காம்பினேஷன் அது. அதே மாதிரி ஒரு ஹிட் வரும்லாம் ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. செல்வராகவன்கிட்ட வந்து தனுஷ் ஒரு கதையை சொல்லி இந்த கதையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு போல. 70 ரெயின்போ காலனி வந்து பார்ட் 2 பண்ண போகிறேன். அதெல்லாம் வந்து இப்படி இருந்தாலும் அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட விச்சுட்டு போகும். நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அண்ட் எந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் வந்திருக்குன்றதை ஷேர் பண்ணிக்க வலைபேச்சு அந்தரன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். இப்போது விஜய் வந்து அடுத்து வெங்கட்பிரபு டைரக்ஷனில் நடிக்கிறதா இருந்தார். ஆனால் அந்த மூவியில் நடிக்கலை, அடுத்து வந்து அரசியலில் போக போகிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? வெங்கட்பிரபு கேட்டால் நெஞ்சு வழி வந்துருப்போம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருக்காரு விஜய். கிடையாது, விஜய் 68 நடிக்கிறார். ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஒரு அரசியலுக்கு வராரு. இந்த படம் வந்து செப்டம்பரில் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது பாட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு, கதை விவாதம் போயிட்டுருக்கு. அது ஃபைனல் ஆனோடனே ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அது இதுன்னு அவங்க போயிடுவாங்க. கேமராமேன்லாம் அவங்க ஃபைனல் பண்ணிட்டாங்க. கேமராமேன் எடிட்டர் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து விஜய் 68 எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதற்கப்புறம் வந்து ஒரு அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கார். பட் அப்படி இருந்தும் சினிமாவை ஒதுக்கிட்டு வருவாராங்கிறது தெரியல. ஏன்னா ரசிகர்கள் மத்தியில் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் அரசியலுக்கு வந்தால் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அரசியலுக்கு எப்போ வருவாருங்கிறது ஒன்று இருக்குல்ல. 2024 வராரா 26 வராராங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் 26 வர்றது உறுதி, 24 வருவாராங்கிறது தான் ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 2024-25 வரைக்கும் கூட அவர் நடிக்கலாம். ஏன்னா அந்த 1 வருஷம் வந்து பிரச்சாரம் அல்லது வந்து ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சுற்றுப்பயணம் அப்படின்லாம் அவர் முடிவெடுத்தால் கூட இந்த 1 வருஷம் போதும் அதுக்கு. அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து நடிப்பு நிறுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து எப்போவுமே ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு நடுவில் அவர் லண்டன் போவார். போய் அவங்க மாமனார் வீட்டில் போய் இருப்பார், ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்துப்பார். எப்போவுமே லண்டன் தான் போவார். மற்ற நாடுகளை விட அவருக்கு லண்டன் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இந்த முறை அவர் லண்டன்லாம் போகலை. அவர் இப்போ லியோ படப்பிடிப்பை முடிச்சிட்ட பிறகு கூட அவர் வந்து வெளிநாட்டுக்கு போவாருங்கிற மாதிரி ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் அவர் லண்டன்லாம் போகலை, இங்கேயே இருந்துட்டார். அதுக்கு ஒரு வேளை காரணம் அரசியல் முனைப்புகளாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்குமான இடைவெளி இருக்குல்ல, அதில் தான் வந்து அவர் அரசியல் வேலைகளை இனிமே பார்க்க போகிறாரு. அந்த இடைவெளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். 3 மாதங்கிறத ஒரு 6 மாதம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த படப்பிடிப்புக்கான நேரத்தை வந்து வேணா குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வெங்கட்பிரபு மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து அதிக நாட்கள் எடுத்துக்கிட்டலாம் படம் பண்ண மாட்டாங்க. இப்போ வெற்றிமாறன்கிட்ட போய் நீங்கள் கமிட் ஆனீங்கன்னா அந்த படம் வந்து 3 மாதத்தில் முடிய வேண்டிய படம் 1 வருஷத்தில் முடியும். பட் வெங்கட்பிரபுலாம் ரொம்ப கரெக்டாக படம் எடுக்கிறார். ஒரு ஷெட்யூல் படி போட்டுக்கிட்டு வளவளன்னு எடுத்துக்கிட்டு இல்லாமல் என்ன தேவையோ அதை கரெக்டாக எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதனால் விஜயினுடைய அடுத்த சாய்ஸுங்கிறது ரொம்ப சரியாக இருக்குது. அவருடைய நேரங்களை வீணடிக்காத ஒரு டைரக்டராக தான் அவர் பிடிச்சிருக்கிறாரு. அதனால் அவர் போடுற பிளானிங் எல்லாம்
ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது அரசியல் உள்பட. அது எந்த மாதிரி கதைக்களம்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? அவங்களே கதை கிடைக்காம தடுமாறிட்டு இருக்காங்க. ஒரு லைன் மட்டும் சொல்லியிருக்கிறார். அது என்னென்னா, சார் இந்த படம் வந்து தம்பிக்கு எந்த ஒரு மாதிரியான ஒரு படமாக இருக்கும் சார் அப்படின்னு தான் அவர் வந்து விஜயை சந்திக்கும்போது சொன்னாரா. அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா ரஜினி வந்து கமர்ஷியல் படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தம்பிக்கு எந்த ஒரு மாதிரி ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி லவ் அப்படின்னு அழகாக போகும். அந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பொய்டிக்கான படமாக இருக்கும். இப்போ விஜயும் வந்து ரொம்ப நாளாக அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற படங்கள் என்னென்னா ஒரு ஒரு 60% அதில் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு லவ்வு காமெடி அப்படின்ட்டு அவர் போகலை. படத்தை ஒரு படத்தில் காமெடி அவரே பண்ணுவார், பட் அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு லவ்வு, அதில் வந்து கொஞ்சம் காமெடி அந்த மாதிரி படங்கள் அவர் பண்ணலை. ஸோ இந்த படம் வந்து அந்த வரிசையில் இருக்கும், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் தான் இப்போ வெளியில் கசிஞ்சிருக்கு. அவங்க காம்போ எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இப்போது சிவகார்த்திகேயன் வந்து மலேசியா போயிருக்காரு மாவீரன் பட ப்ரொமோஷனுக்காக. அங்கே ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அவன் எப்போவுமே வந்து இப்போ அந்த ஒரு ஒரு ஏரியாலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இப்போ மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர்கள் மாவீரன் படத்தை வாங்கினாங்க இல்லையா, பொறுப்புகள் மொத்தத்தையும் அவங்கள்ட்டே கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லை. இப்போ கமல் வந்து ஏற்கனவே விக்ரம் படத்துக்கு வந்து மலேசியா போயிருந்தார். அவர் போன அந்த அந்த மீட்டிங் நடந்தது இல்லையா, அது ஒரு தியேட்டரில், தியேட்டர் ஃபுல்லாக வழிஞ்சு ரோடெல்லாம் கூட்டமாக கூட்டம். அந்த வாசலில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஹோட்டல் வாசலில் அன்றைக்கி மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு அவங்க வியாபாரம் பண்ணியிருக்காங்க அந்த ஹோட்டலில். அப்போ வந்து எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போ அதை அந்த நிகழ்ச்சியை பண்ணது வந்து விக்ரம் படத்தை மலேசியாவில் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ அவங்க ஆர்கனைஸ்டாக அதை எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் சிவகார்த்திகேயன் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதே டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நான் இது மாதிரி அங்கே வர்றேன், ரசிகர்களை சந்திக்கிறேன், அவங்களோட நான் இன்ட்ராக்ட் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து ப்ரெஸ் வந்து பார்த்து அவங்க செய்திகள் வெளியிட்டுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஓகேங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ தியேட்டருக்கு இவ்வளோ செலவு, அங்கே இந்த மற்ற விஷயங்களுக்கு இவ்வளோங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்தோன்னே இவர் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணுமா, அப்போ நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற ரசிகர் மன்றத்திட்ட சொல்லி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ட்டார். ரசிகர்களுக்கு வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராமை கரெக்டாக பண்ண தெரியும். தொடர்ந்து இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் போலீஸ் பர்மிஷன் எப்படி வாங்கணும், கார்ப்பரேஷன்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை புக் பண்ணிட்டாங்க. மலேசியாவில் வந்து நீங்கள் டூரிஸ்ட்டு விசாரினா நீங்கள் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்துங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசிகர்களை சந்தித்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தனி விசா வாங்கணும். நீங்கள் ஒரு இடத்துல கூடி உங்களுடைய சொற்பொழிவு அங்கே நடக்குதுன்னா அதுக்கு தனி விசா வாங்கணும். பட் இந்த விவரம் எதுவுமே தெரியாமல் அங்கே போய் இறங்கி அங்கே உள்ள அதிகாரிகளை வந்து நீங்கள் நடத்தவே கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஐயோ என்னடா அப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, குறைந்தபட்சம் நான் ப்ரெஸ் மீட்டுக்காவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பு தான் அங்கே நடந்திருக்கு. அவர் என்ன நினச்சி போனாரோ அது நடக்கல. இப்போது புது புதுசாக லியோக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி தனுஷும் வந்து அந்த படத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? தனுஷெல்லாம் அந்த படத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஆமாம், இன்னொன்று வந்து இப்போ விஜய் படத்தில் நாம் ஒரு கேமியோ பண்ணுறோம்னா ஒன்று விஜயும் அவரும் ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருக்கணும். அது இருந்தால் அது நடக்கும். இல்லைன்னா விஜய் படத்தில் நம்ம நடித்து நமக்கு அதனால் வந்து ஒரு மார்க்கெட்டு பெரிய டெவலப் ஆகி நம்ம படம் வந்து இன்னொரு 10 கோடி எக்ஸஸாக விற்குங்கிற மாதிரி இருந்தால் அதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அல்லது இந்த படத்தோட டைரக்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் கூப்பிட்டாரு, வேறு வழி இல்லை அப்படின்னு இருந்தால் ஓகே. இது எதுவுமே இல்லை. அப்போ எப்படி தனுஷ் அதுக்குள்ளே வர முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் கதைக்கு வந்து தனுஷை விட்டால் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருந்தால் கூட அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கிடையாது. படத்தில் அதிகபட்சம் வந்து ஒரு 3 நிமிஷம் வரக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அப்படி இருந்தால் கூட, ஏன்னா படத்தில் என்ன ஏராளமான பேர் நடிச்சிருக்காங்க, அதில் விஜய் வந்து ஒரு மெயினாக இருந்தால் கூட உள்ளே வந்து வந்துட்டு போகிற கேரக்டர் நிறையா இருக்குது. அப்போ அதில் வந்து தனுஷ் அதில் வந்தார்னா எவ்வளோ நேரம் வரப்போகிறாரு மிஞ்சி மிஞ்சி போனேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டருக்காக தனுஷ் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், இப்போது D50 படத்துக்காக தான் அவர் மொட்டை அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொட்டை அடிச்சிருக்காருனா எந்த மாதிரி கதைக்களத்தில் இருக்கும் அவரோட அடுத்த மூவி? அதான் அது ஒரு மாதிரி இந்த ரெட் படத்தில் வந்து அஜித்துக்கு ஒரு கொஞ்சம் முடிவு முளைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் ஃபுல் மொட்டையாக வரல அவர் தனுஷ், கொஞ்சம் முடி வளர்ந்த
ஒரு மொட்டை தலையோடு தான் வர்றாரு. ஒரு மாதிரி ரக்டான கேரக்டர் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப அழகாக அதை ஷெட்யூலில் பிளான் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு பெரிய செட்டு, ஒரு வட சென்னை மாதிரியான குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி செட்டு போட்டிருக்காங்க. ஒரு 200 வீடுகள் போட்டு அந்த செட்டுக்குள்ளேயே மொத்த படமும் முடிஞ்சிடுது. அதில் எப்போ ஆரம்பிக்கிறாங்க எப்போ முடிக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. அதனால் அவருக்கு எப்போவுமே இந்த வட சென்னை சார்ந்த கதைகள்னால் ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி போகிறாருன்னு நினைக்கிறேன் நான். சார், இந்த படத்தில் செல்வராகவன் இருக்காரா? ஆ, இருக்கார். எப்போவுமே வந்து தம் அண்ணனால் வளர்க்கப்பட்ட தம்பி அவர். எந்த இடத்துலையுமே அவர் செல்வராகவனை விட்டு கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி செல்வராகவனும் தம்பியை வந்து எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. நீங்கள் எல்லா பேட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே. இப்போ சமீபத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண நானே வருவேன் பெருசாக போகலை. ஆனால் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஏன்னா செல்வராகவன் டைரக்ஷன், தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்னா ஒரு காலத்தில் அவங்க வந்து தொடர்ந்து ஹிட் அடித்த ஒரு காம்பினேஷன் அது. அதே மாதிரி ஒரு ஹிட்டு வரும்லாம் ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டர்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட்டு எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் இல்லை. அதில் வந்து ஒரு சின்ன சண்டை அவங்களுக்குள்ளே வந்துச்சு. அதான் சண்டைன்னா தொழில் சார்ந்த ஒரு இது, இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாங்கிற ஒரு சண்டை இருக்குல்ல, அது வந்து வந்தது உண்மை தான். இப்போ செல்வராகவன்கிட்ட வந்து தனுஷ் ஒரு கதையை சொல்லி இந்த கதையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதனால தான் வந்து செல்வராகவன் இந்த படத்தை எடுத்தார். இல்லைன்னா ஆக்சுவலாக அவர் மனதில் இருந்த கதையே வேறங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஒரு சின்ன மனசாகவும் இருந்துச்சு. அதற்கப்புறம் இந்த படத்தில் செல்வராகவன் அவர் உள்ளே கொண்டு வந்தது மூலமாக அதெல்லாம் கிளியர் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும்னு நம்பலாம். ஆகணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த 70 ரெயின்போ காலனி வந்து பார்ட் 2 பண்ண போகிறாங்க. ஆ, பார்ட் 2 பண்ண போகிறாங்க. அதெல்லாம் வந்து இப்போ எப்படி இருந்தாலும் அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் கூட பிச்சுக்கிட்டு போகும். இப்போ எப்படி கமலஹாசன் படம் வேட்டையாடு விளையாடு ஒரு பெரிய ஹிட் ஆச்சா, அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ விரும்மாண்டி படத்தை கூட ஏதோ திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க போல இருக்குது. ஸோ அந்த பழைய படங்கள்லாம் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் இந்த 7G வந்துச்சுன்னா இப்போ பார்ட் 2 எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் வசதி. இன்னுமே பாட்டெலாம் வந்து ஆமாம் வீட்டில் இருக்குது. ஆ, அப்படி ஒரு படம் அது.